ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்சஸ் வீ கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சோள தோசை தான் வந்து பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம். இது வந்து பார்த்திங்கன்னா சோளத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு சோளம் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசையும் பணியாரமும் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நான் சோளம் வந்து எடுத்துக்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 வந்து இருந்துச்சு. ஸோ காலில் வந்து இல்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 3 டம்ளர் எடுத்து நான் சொன்ன இந்த ரேஷியோப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தோசை வந்து ரொம்பவே வந்து நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா இதான் இதனுடைய அளவு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏருக்கு மாறாக பச்சரிசியோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா புளுங்கல் அரிசியோ சேர்க்கக்கூடாது. இது வந்து நம்ம வந்து சோளத்துடைய பெனிஃபிட்காக தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கணும், அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது. 1 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வந்து உளுந்து வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வச்சு நம்ம மாவாட்டிக்க போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சத்து எதுலேயுமே வந்து போகாமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன். வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து சேர்க்கும் போது தோசை வந்து நல்லா செவந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் நல்லா தண்ணியில் வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா நான் மாவை ஆட்டி வந்து எடுக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நீங்கள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா காலைல ஆட்டணும். காலைல ஊற வைக்கிங்க அப்படின்னா நைட்டு ஆட்டிக்கோங்க. ஸோ உங்களுடைய தேவைக்கு பொறுத்தபடி நீங்கள் ஆட்டிக்கலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா 8 hours வந்து நீங்கள் வந்து நல்ல சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம், பீட்டா கேரட்டின்லேருந்து குளுட்டன்லேருந்து எல்லா சத்துக்களுமே இருக்குது. அதில் வந்து சொல்ல முடியாத சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. நானே இப்போ வந்து படித்து பார்த்துட்டு ரொம்பவே வந்து தகச்சு போயிட்டு இவ்வளோ நாளாக இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டேன். குழந்தை இல்லாத பெண்களுக்கு ஃபோலிக் ஆசிட் சத்து நான் ஏற்கனவே நான் நிறையா சொல்லியிருப்பேன். ஸோ ஃபோலிக் ஆசிட் சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகமாகவே இருக்குது. இப்போ இருந்தே நம்ம குட்டி குழந்தைங்களுக்கு, அதாவது பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளரும்போது எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உளுந்தை வந்து நான் ஆட்டிக்க போகிறேன். வாரத்தில் 1 நாள் இல்லைனா 2 நாள் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சுகர் பேஷண்ட், ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா இதில் வந்து ரிச் இன் ஃபைபர் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டயட் இருக்கவங்க கூட வந்து தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அதில் நீங்கள் இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா வாரத்தில் 2 தடவை 3 தடவை அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொங்க பொங்க ஆட்டிக்கணும். உளுந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கணும். அந்த பக்குவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவை வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆட்டிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மாவை இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து சோளத்தை வந்து ஆட்டிகிட்டு இருக்கேன். சோளம் வந்து எப்படி இருக்கும், என்னோடய பக்குவம் எப்படி இருக்கும் அப்படின்னு சோளம் வந்து நம்மளுக்கு அடதோசை மாவுக்கு நீங்கள் ஆட்டிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடதோசை மாவில் வந்து எப்படி இருக்குமோ பளுபளுன்னு அந்த மாதிரி தான் வந்து இந்த சோளம் வந்து ஆட்டும்போது இருக்கும் அதனோடய கன்சிஸ்டன்சி. இதை வந்து நான் அள்ளிட்டு நான் வந்து அதை கிரைண்டர் கழுவும் இல்லையா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்க போகிறேன். அது வந்து மாவு கரைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மாவு வந்து நல்லா வலுவலுன்னு இருந்துச்சு. ஸோ ரொம்பவே வந்து நல்லா சாஃப்டாக வந்து மாவு வந்து அரைஞ்சிருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம வந்து வேறு எதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மாவு வந்து அள்ளிட்டு கழுவிட்டு அதில் பவுலில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிட்டு மாவு வந்து நல்லா கரைச்சிக்க போகிறேன். 2 பேட்சாக வந்து எடுத்துக்க வச்சு போகிறேன். ஒன்று வந்து பணியாரத்துக்கு, இன்னொன்று வந்து உப்பு போட்டு வந்து எடுத்து வச்சுக்க போகிறேன். உப்பு போட்டது வந்து நல்லாவே வந்து புளிச்சிருந்துச்சு. பணியாரத்துக்கு எடுத்து வந்து உப்பு போடலை, காலில் தான் வந்து உப்பு போடணும். இது வந்து தோசைக்கு நல்லா வந்திருந்தது. பணியாரத்தை எடுத்துக்கிற மாவும் நல்லா வந்து புளிச்சிருந்துச்சு. இது வந்து ஓரளவுக்கு வந்து புளிச்சிருந்தாலே போதும். பணியாரத்துக்கு ரொம்ப புளிச்சிச்சுன்னா பணியாரம் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம உப்பு போடாமல் எடுத்து வச்சுக்க போகிறோம். இதை வந்து நல்லா வந்து மாவை வந்து அடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பணியாரம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பணியாரத்துக்கு வந்து பாகு வந்து கரைச்சி வச்சுட்டு அதில் வந்து பாகு காய்ச்சிட்டேன். காய்ச்சிட்டு அதில் வந்து மாதத்துக்கு 2 இலக்காய் வந்து தட்டி போட்டுருக்கேன். நீங்கள் வேணுன்னா சுக்கு கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து நல்லா வந்து டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு பணியாரம் வந்து. நம்ம எப்போயும் நீங்கள் வந்து நார்மலாக ரைஸில் செய்கிற பணியாரத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் நல்லாவே இருந்தது. நீங்கள் வெள்ளை பணியாரம் கூட சுட்டுக்கலாம். அது கூட வந்து நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குட்டீஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்பவே வந்து இனிப்பு பணியாரம் தான் பிடிக்கும். அதனால் வந்து நான் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதை வந்து எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே வந்து நல்லாவே வந்து எம்மியாக வந்து இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து பாகு காய்ச்சிட்டேன். இல்லைன்னா வந்து நாட்டுச்சக்கரை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்குவேன். ஸோ பாயசம் வந்து அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தனால ஸோ நான் வந்து பாகு வந்து காய்ச்சி ரெண்டுக்குமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் வந்து நான்ஸ்டிக், அதாவது நான்ஸ்டிக் பணியாரக்கல்லில் தான் வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு சிம்மிலே வச்சு பணியார வந்து கல்லை வந்து காய வைங்க. அப்போ தான் வந்து லைஃபும் நல்லாயிருக்கும். பணியாரம் நம்மளுக்கு அடிப்பிடிக்காமல் வரும். அரைக்குழி நிரம்புற அளவுக்கு நீங்கள் பணியாரத்தை வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மாவு வந்து கொஞ்சம் பொங்கி வந்து வேகும். நம்ம ஃபுல் குழியும் நீங்கள் நிரம்புற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு திருப்பும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு ஷேப்புக்கு வந்து பணியாரம் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஊற்றிக்கலாம். பணியாரத்தை வந்து ஊற்றிட்டு நீங்கள் ஒரு மூடி கூட போட்டு வேக வைக்கலாம். 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸில் வந்து நல்லாவே வந்து வெந்துடும். ஸோ வந்து இப்போ நம்ம வேகட்டும். நல்லா வந்து எல்லா சுற்றியும் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்போ தான் இந்த பக்குவம் தான் நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு கரெக்டான பக்குவமாக இருக்கும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்பவே நல்லா வந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இண்டாலியன் பணியாரக்கள், இரும்பு பணியாரக்கள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதில் வந்து நீங்கள் ஊற்றிக்கலாம். குழந்தைகள் வந்து இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுக்கு வந்து என்ன பணியாரன்றதை அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ வந்து இப்போ இருந்தே குழந்தைகளுக்கு ஹெல்த்தியான ரெசிபியை வந்து நம்ம கொடுத்து பழக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடாட்டாலும் பரவாயில்ல, இனிமேலாவது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை வந்து நம்ம உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தோசை வந்து ஊற்றி காட்டுறேன். தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல செவந்து ஒரு நல்ல ப்ரௌனிஷான தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து தோசை வந்து நல்ல முருகலாக வந்துருந்துச்சு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சி நாங்கள் சாப்பிட்டோம், அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.